ஹே மை லவ்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா 2020 வெளிவந்த லூட் கேஸ் அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரியில் ஒரு ஏழை குடும்பத் தலைவன் நைட் ஷூட் பார்த்துட்டு மிட் நைட்டில் நடந்து வந்துட்டு இருப்பாரு. அப்படி இவர் வர வழியில் ஒரு லூட் கேஸ் கிடைக்கும். அந்த லூட் கேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா இருக்கும். அதை எடுத்துகிட்டு போகிற இந்த ஏழை குடும்பத் தலைவன் என்னென்னலாம் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அந்த லூட் கேஸ்க்கு சொந்தமானவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த படம். இந்த படத்தை கொஞ்சம் ஜாலியாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஹீரோவோட பேர் நந்தன். இவர் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மிட் நைட் வேலையை முடிச்சுட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டுருக்காரு. நடந்து வந்துட்டு இருக்கும்போதே ஒரு இடத்துல இவருடைய பேகெல்லாம் வச்சுட்டு அந்த பப்ளிக் டாய்லெட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு டாய்லெட்டை யூஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்து இவருடைய பேகெல்லாம் எடுக்கும்போது அங்கே வச்சிருக்க பொருட்கள்லாம் சரிஞ்சு விழுந்துருது. என்னடா இது அப்படின்ட்டு கீழே பார்த்தா ஒரு ரெட் கலர் சூட் கேஸு. என்ன சூட் கேஸாக இருக்கும், இந்த இடத்துல யாராவது சூட் கேஸை கொண்டு வந்து வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி அந்த சூட் கேஸை அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணால் உள்ளே ஃபுல்லாக 2000 ரூபா நோட்டாக இருக்குது. இவருக்கு ஒன்றுமே புரியல. அதுவும் டாய்லெட் பக்கத்தில் யாராவது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொண்டு வந்து வைப்பாங்களா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த பேக் தூக்கி நின்றுட்டு சுத்தியும் புத்தியும் பாக்குறாரு. அந்த இடத்துல யாருமே இல்ல. கடைசியா கேக்குறேன், இது உங்களோடதா அப்படின்னு கேக்குறாரு. யாருமே பதில் சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த டைம்ல யாருமே கிடையாது. உடனே அந்த சூட் கேஸை எடுத்துட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒரு சக்கரம் உடஞ்சு கிடக்குது, அதனால இழுக்க முடியல. அப்படியே இழுத்துட்டே போயிட்டு இருக்காரு. அந்த இடத்துல கட் பண்ணா ஒரு 2 பேர்த்த கட்டுறாங்க. காருக்குள்ள ஒரு நபர் உட்காந்துகிட்டு இருக்காரு. அவர் கார் கண்ணாடியை தூக்கி விட்டுருக்காரு. வெளியிருந்து பார்க்கும்போது பிளாக்கா தான் தெரியும். ஆனா உள்ள இருந்து பார்க்கும்போது வெளியே என்னென்ன பண்றாங்கன்றதெல்லாம் தெரியும். அது தெரியாம இந்த 2 பேரும் உள்ள இருக்கிற நபரை கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே அவர் கண்ணாடி இறக்கி இங்க வாங்கடா, தொப்பி போட்ட 2 பேர் தான் இங்கே வாங்க, எதுக்குடா என்ன கமெண்ட் அடிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அதில் ஒருத்தர் சார் நீங்கள் டான் ஜமீல் தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு இவரும் சொல்கிறாரு. இல்லை இல்லை ஒரு நிமிஷம் இருங்க, உங்ககிட்ட மெர்சடிஸ் எல்லாம் இருந்தது அப்படிங்கும்போது ஆமாம் என்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்களா அப்படிங்கும்போது இது 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டப்பு டப்புன்னு ஷூட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ மெயினாக அவருக்கு வச்ச பொறி தான் அது. அந்த இடத்துல கட் பண்ணால் கிராட்டி ராஜன் அப்படின்ற 2 பேர் பாலாவுக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாலா அப்படின்றவர் ஒரு மிகப்பெரிய ரவுடி, சில இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அவருக்கு கீழே இருக்கிற 2 பேரும் போயிட்டு இந்த மாதிரி ஜம்மியில் சாவடிச்சிட்டாங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஓமரா தான் இருக்கும், ஓமரை சாவடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பாலா பேசிக்காகவே நேஷனல் ஜியோகிராஃபி அடிக்ட்டு, அதில் வர மாதிரி தான் இவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு பிடிக்கிறதுக்கு ஒரு ட்ராப்பு வச்சு தான் பிடிக்குது, அது மாதிரி நம்மளும் ஒரு ட்ராப்பை வச்சு தான் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல கட் பண்ணால் ஓமர் அப்துல் அப்படின்ற 2 பேர்த்த காட்டுறாங்க. ஓமர் அப்துல்லை பிடிச்சி பலார் பலார்னு வச்சுக்கிட்டு இருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா இப்போதைக்கு ஜமீல கொல்ல வேணாம்னு சொன்னால் அவசரப்பட்டு கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்ததுக்காக ஓமர் அப்துல்லா அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயுமே வந்து இந்த கொடுக்கல் வாங்கல் இருக்கிறதுனால 2 பேரும் அப்பப்போ மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க. இது சகஜமாக நடக்கிறது தான். ஸோ நம்ம அப்துல்லும் சாரி கேட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துல கட் பண்ணால் ஒரு எம்எல்ஏவை காட்டுறாங்க. இந்த எம்எல்ஏ நம்ம வழக்கம் போல் பார்க்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ தான். அதாவது இந்த பிளாக் மணியை வச்சிருக்கிறது, அதுக்கப்புறம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது, ரவுடிசம் பண்ணுறது அப்படின்னு தப்பான வழியில் எப்படி எப்படிலாம் பணம் சம்பாதிக்க முடியுமோ அதை எல்லாத்தையுமே இவரும் பண்ணுவார். அந்த வகையில் மினிஸ்டர் கால் பண்ணி இந்த 10 ஸ்வீட் பாக்ஸ் அமுச்சு வச்சிரு அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. சரிங்க தலைவரே அப்படின்னு அந்த 10 ஸ்வீட் பாக்ஸுக்கான வேலையெல்லாம் இவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 10 ஸ்வீட் பாக்ஸ் அப்படின்றது 1 கோடி ரூபா மதிப்புள்ள பணம். அந்த பணத்தை தான் அவர் எமர்ஜென்சியாக கேட்குறாரு. அந்த பணத்தை இவர் ஏற்பாடு பண்ணி அனுப்பணும், அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் இருக்காரு. நம்ம ஹீரோக்கு ஒரு பையன் இருக்கு, ஒரு மனைவி இருக்கு. ஒரு சின்ன வீட்டில் தங்கி இவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சம்பாதிக்கிறத வச்சு தான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும். நம்ம ஹீரோ சம்பாதிக்கிற அந்த பணமும் பத்த மாட்டேது. அவங்க மனைவி கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கு, பணம் பத்த மாட்டேது அப்படின்ட்டு. வீட்டில் எந்த செலவுக்குமே காசு கிடையாது. அண்ட் பையன் வேற ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், பையன் ட்ரிப்புக்கு வேற போகலான்னு சொல்கிறான் அப்படின்னு வீட்டில் ஒரே பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்கு. அப்போவே ஏதோ ஊர்கா பிஸ்னஸ் பண்ணணும், அதுக்கு 80,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதனால 80,000 ரூபா கொடுங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹீரோ 80,000 ரூபா பணத்துக்கு நான் எங்கே போக அப்படின்னு கேட்க, ஆமாம் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் உங்கள் தங்கச்சிக்கே கொடுத்துருங்க, உங்கள் தங்கச்சி கொடுக்குற மட்டும் காசு கிடைக்கும், மனைவி கொடுக்கறதுக்கு காசு இருக்காது அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக பக்கத்து வீட்டுக்காரர் ராஜு சாவி கொடுக்கலான்னு வராரு. அவரை வாங்க டீ சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டோடனே ஹீரோட மனைவி சுகர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ராஜுக்கும் கஷ்டமாக இருக்குது, நம்ம ஹீரோக்கு என்னடா இது மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்ட்டு அவர் எனக்கு டீயே வேணான்ட்டு கிளம்பிடுறாரு. இந்த சுச்சுவேஷனில் இந்த எம்எல்ஏவை காட்டுறாங்க. இந்த எம்எல்ஏ இந்த ஓமர் அப்துல் 2 பேர்த்தையுமே வர சொல்லி ஒரு வேலை கொடுக்கறதுக்காக தயாராக இருக்கார். அந்த வேலை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் தயங்குறாங்க. இவங்க 2 பேரும் தயங்குறத பார்த்த இந்த எம்எல்ஏ, ஓ 2 பேரும் தயங்குறீங்கல்ல, ஆமாம் உன் பேரில் எவ்வளோ குலக்கேஸ் இருக்குது, உன் பேரில் எவ்வளோ குலக்கேஸ் இருக்குது, இன்னும் ரீஓப்பன் ஆகாமல் தானே இருக்குது, சரி சரி சும்மா தெரிஞ்சுக்கிறக்காக தான் கேட்டேன், இல்லை சார் நான் பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, ஓ நான் இப்போ பேசினது த்ரிட்டன் பண்ண மாதிரி இருந்ததா, ஐயோ நான் பேசினாலே இப்படி தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுது, நான் எதுவுமே பேசலப்பா அப்படிங்கும்போது, இல்லை
இல்லை சார் என்ன வேலைன்னு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சொல்லிடுறாங்க. இதுதான் உங்களுடைய வேலை அப்படின்னு இந்த 1 கோடி ரூபா பணத்தை சேஃபாக கொண்டு போய் இந்த மினிஸ்டர் கிட்ட சேர்க்கணும். ஸோ இதுதான் இவங்களுடைய வேலை. அந்த இடத்துல கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவருடைய பிரிண்டிங் ப்ரெஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு நைட்டும் பகலும். ஏன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, இவர் எம்ப்ளாயி ஆஃப் த இயர் அப்படின்ற ஒரு அவார்டு எப்படியாவது ஜெயிக்கணும், அப்படி ஜெயிச்சா ஒரு 7000 ரூபாய் கிடைக்கும், அது குடும்பத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. இதை பார்த்த மேனேஜர் எக்ஸ்ட்ரா வேலையும் போட்டு கொடுத்துட்றாரு. என்னதான் இவர் லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சின்ன சின்ன சந்தோஷத்தை எல்லாத்தையுமே அவங்க மனைவிக்கும் பையனுக்கும் கொடுக்குறாரு. ஸோ சைனீஸ் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு பிடிச்சதை வாங்கி தராரு. அவர்கிட்ட காசு பணம் எதுவும் இல்லை, இருந்தாலும் அவங்க மனைவிக்கிட்ட திட்டு வாங்கினாலும் அவருனால முடிஞ்சதை எல்லாத்தையுமே அவங்க மனைவிக்கும் பையனுக்கும் பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. வீட்டுக்கு போன உடனே பையன் தூங்கினதுக்கப்புறம் மனைவி கூட ரொமான்ஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஜாலியான லைஃபை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல கட் பண்ணால் பாலாவை காட்டுறாங்க. பாலா கிராட்டியும் ராஜனையும் வர சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. 1 கோடி ரூபா பணத்தை மினிஸ்டருக்கு இந்த ஓமரும் அப்துல்லும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம். போகிற வழியிலே இவங்களை பிளாக் பண்ணி, ஸோ அந்த இடத்துல ஷூட் அவுட் பண்ணி அங்கே இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க, இப்படி ரிவெஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பிளானை போடுறாங்க. இதுக்கு இந்த ராஜனும் கிராட்டியும் ரெடி ஆகிறாங்க. அந்த இடத்துல கட் பண்ணால் நம்ம ஹீரோட ஃபேமிலியை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட பையன் ஏதோ எரேசர ஸ்கூல்லேருந்து திருடிட்டு வந்துட்டான் அப்படின்னு அவங்க பையனை பிடிச்சி அடிச்சுட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. சாரி கேளு, இந்த மாதிரி இதை பண்ண மாட்டேன்னு சொல்லி உங்கள் அப்பா மாதிரியே பொய்யெல்லாம் சொல்ல பழகிக்கிட்ட அப்படின்னு திட்டிகிட்டே இருக்காங்க. அதையெல்லாம் சமாதானப்படுத்தி வச்சுட்டு நம்ம ஹீரோவும் அன்றைக்கி ஒரு நாள் நைட் ஷிஃப்ட் பார்க்கறதுக்காக வேலைக்கு போகிறாரு. ஐ மீன் அவர் மிட் நைட்டில் வீட்டுக்கு திரும்பி வர மாதிரி இருக்கும். ஸோ இவரும் வேலைக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு அப்படியே பொறுமையாக நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்படி நடந்து வரும்போது தான் ஒரு இடத்துல வாஷ்ரூம் போகலாம் அப்படின்ட்டு இவருடைய பேகெல்லாம் முன்னாடி ஒரு இடத்துல வச்சுட்டு வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியே வந்து இவருடைய பேக் எடுக்கும்போது அங்கே இருக்கிற பொருட்கள்லாம் சரிஞ்சு விழுந்துருது. என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு ரெட் கலர் சூட் கேஸ், அதை ஓப்பன் பண்ணால் உள்ளே ஃபுல்லாக 2000 ரூபாய் நோட்டாக இருக்கும். உடனே அதை பார்த்து பயந்து ஓடி வந்துடுறாரு. மறுபடியும் இதை விட்டுட்டா போகிறது அப்படின்ட்டு அது பக்கத்தில் போகிறாரு. சுற்றியும் புத்தியும் பார்க்குறாரு. அந்த இடத்துல யாருமே இல்லை, ஆள் நடமாட்டமும் இல்லை. கடைசியாக கேட்குறேன், இது உங்களோடதா அப்படின்னு கேட்குறாரு. யாருமே பதில் சொல்லலை. உடனே அந்த சூட் கேஸை அப்படியே உருட்டிகிட்டே வந்துகிட்டு இருக்காரு. அதில் ஒரு சக்கரை உடஞ்சி போச்சு, அதனால் அது ப்ராப்பராக வரமாட்டேது. அப்படியே இழுத்துட்டே வரும்போது அந்த இடத்துல ஒரு ஆட்டோ கார் வராரு. என்ன சார், டொமஸ்டிக்கா இன்டர்நேஷனலா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்று வேணா, கிளம்ப நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது போலீஸோட சைரன் சவுண்டு கேட்குது. இதை பார்த்தோன்னே பயந்துடுறாரு. ஆட்டோவை நிப்பாட்டி நான் ஏறிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஆட்டோவில் ஏறி உட்காந்துக்கிறாரு. பேக் மொத்தமும் பணமாக இருக்குது. இந்த விஷயம் ஆட்டோ டிரைவருக்கும் தெரியக்கூடாது. நம்ம எங்கே இறங்குறோம் அப்படின்றது ஆட்டோ டிரைவருக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு அசாத் நகருக்கு பக்கத்தில் இறக்கி விட்டுற அங்கிருந்து நடந்து போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே அப்படின்னு அந்த ஆட்டோ டிரைவரும் பேச்சு கொடுக்குறாரு. ஸோ உள்ள இருக்கிறது பணம்னு தெரியக்கூடாதுன்னு இவரே யாருக்கு கால் பண்ணுற மாதிரி கால் பண்ணி அப்படியே சம்மந்தமே இல்லாமல் பேசிட்டு உள்ள இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து ட்ரெஸ்ஸு, நாளைக்கு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு ஃபோனை வச்சிடறாரு. கரெக்டாக அந்த அசாத் நகர் பக்கத்திலே கொண்டு போய் இந்த ஆட்டோ டிரைவரும் நிப்பாட்டுறாரு. அங்கிருந்து இறங்கிட்டு காசை கொடுத்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போக ஆரம்பிச்சிடறாரு. அந்த ஆட்டோ டிரைவர் போயிட்டாரா அப்படின்னு பார்த்துட்டு அவர் போயிட்டாரு அப்படின்றத கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு மறுபடியும் இவருடைய நகருக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிடறாரு. அந்த ஒரு சூட் கேஸை இழுத்துக்கிட்டே ஸ்டெப்பேறி மேலே வந்ததுக்கப்புறம் எப்படியும் நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு அங்கே ஒரு கபோர்டெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சாக்கை வச்சு மறைச்சு விட்டுட்டு இவருடைய டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனால் நம்ம ஹீரோவோட மனைவி ப்ரைவேட் ஸ்பேஸுக்கு போகிறதுக்காக ஹாட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியாக இருக்காங்க. அதுக்காக வந்து அப்படியே ஹாட்டாகலாம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோட மைண்டில் ஃபுல்லாக பதட்டமாகவே இருக்குது. அவ்வளோ பெரிய பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அந்த பதட்டத்தில் இன்றைக்கெலாம் எதுவும் வேணாம், தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நார்மலாக படுத்து தூங்கிடுறாரு. ஹீரோட மனைவியும் கடுப்பாயிட்டு பேசாமல் படுத்து தூங்கிடுறாங்க. இந்த சுச்சுவேஷனில் இந்த பக்கத்து வீட்டில் ராஜுன்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் ஒரு வாரம் வெளியூர் போயிருப்பார் சாவியை கொடுத்துட்டு. இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ எழுந்து வெளியே வச்சிருக்கிற அந்த ஒரு சூட் கேஸை இந்த ராஜுவோட வீட்டை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே கொண்டு போய் வச்சிடறாரு. வச்சுட்டு திரும்பி வந்து கதவை ஓப்பன் பண்ணலான்னு ஓப்பன் பண்ணும்போது நம்ம ஹீரோட மனைவி முடிச்சுட்டு தான் இருக்காங்க. எங்கே போனீங்க, இந்நேரத்தில் வெளியே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து அது அப்படின்னு கையை தூக்கும் போதே ஓ தம் அடிச்சுட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஸ்மெல்லே வரல அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ, நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்ல அப்படியே ஃப்ளாட் ஆகிடுறாங்க நம்ம ஹீரோட மனைவி. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்க அடுத்த நாளும் ஆகுது. அடுத்த நாள் யாருக்கும் தெரியாமல் இந்த ராஜுவோட டோர் சாவி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணி உள்ளே போய் அந்த பணம் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா அப்படின்னு அந்த பணத்தை எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த பணத்துக்கு பேர் ஜாயின்னு வச்சுப்போம். ஜாயின்னு சொல்லி தான் அந்த பணத்தை கூட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல கட் பண்ணால் இந்த கிராட்டியூ ராஜன் கிட்ட பாலா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆக்சுவலாக நாங்கள் போய் ஷூட் அவுட் நடத்தணும், அவங்க ஒரு ஓமினி வேனில் தான் இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க, நாங்கள் ஷூட் அவுட் நடத்த ஆரம்பிச்சோனே அந்த இடத்துல ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்தது, டக்குனு போலீஸ் வர சவுண்டு கேட்டுச்சு, ஆனால் எப்படியோ அந்த சூட் கேஸை நாங்கள் ரெண்டு பேரும் கைப்பற்றிட்டோம், அப்போவோ அவங்க ஷூட் பண்ணாங்க, அப்படி ஷூட் பண்ணும்போது தான் அந்த சூட் கேஸில் இருக்கக்கூடிய டயர் உடஞ்சி போச்சு, அப்போ அந்த இடத்துல போலீஸ் வர சவுண்டு கேட்டு எல்லோருமே ஓடிட்டாங்க, நாங்களும் அந்த இடத்துல மறைச்சி வச்சுட்டு தலைமறைவாயிட்டோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து எடுக்கலான்னு பார்த்தோம், அந்த இடத்துல சூட் கேஸில் இந்த டயர் மட்டும்தான் இருந்தது அப்படின்னு அந்த டயரை மட்டும் எடுத்துகிட்டு வந்து பாலா கிட்ட இவங்க ரெண்டு பேரும் கொடுக்குறாங்க. சூட் கேஸ் அடிச்சுட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னால் இந்த டயரை மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு பாலா பயங்கரமாக மிரட்டிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ ராஜுவோட வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பேக் ஓப்பன் பண்ணி அந்த பணத்தை எல்லாம் தொட்டு தொட்டு பார்த்து அந்த பணத்துக்கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாரு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம எம்எல்ஏவை காட்டுறாங்க. எம்எல்ஏ கிட்ட ஓமரும் அப்துல்லும் போய் ரிப்போர்ட் பண்ணாங்க, இதுதான் நடந்தது. ஸோ இந்த பாலாவோட ஆளுங்க தான் வந்து ஷூட் பண்ணாங்க, அவங்க கிட்ட தான் இந்த சூட் கேஸ் இருக்கும், அவங்க கிட்ட பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே எம்எல்ஏ பாலாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாலா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுறாரு.
ஆனால் பாலாவோட ஃபோன் காலை இவர் கட் பண்ணாமையே எம்எல்ஏ இன்னொருத்தர்கிட்ட ஆமாம் அந்த ஃபைல் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அந்த ஃபைலையும் நான் சூட்கேஸ்குள்ளே வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எம்எல்ஏக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. அந்த ஃபைல் மட்டும் வெளியே வந்துச்சு அப்படின்னா இவங்களுடைய அரசியல் வாழ்க்கை எல்லாமே காலி ஆயிரும். இந்த ஃபைல் எம்எல்ஏ கிட்டேருந்து மினிஸ்டருக்கு போக வேண்டியது. ஸோ இந்த மினிஸ்டர் கிட்ட தானே இந்த பேக் போகுது அப்படின்னு இந்த ஃபைலை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்த நபரும் அந்த சூட்கேஸ்லேயே வச்சு அமுச்சு விட்டுருப்பாரு. ஸோ இந்த சூட்கேஸும் காணாமல் போயிடுச்சு, அந்த ஃபைலும் காணாமல் போயிடுச்சு. அந்த ஃபைல் வேறு யாராவது கிட்ட மாட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய அரசியல் வாழ்க்கை காலி, மினிஸ்டரோட வாழ்க்கையும் காலி அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே பாலா லைன்ல இருந்து கேட்டுறாரு. அப்பவே பாலா இந்த ராஜன் கிட்டயும் கிராட்டி கிட்டயும் எனக்கு என்னானாலும் சரி அந்த ஃபைலும் வேணும் பேகும் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாரு. அப்படியே எம்எல்ஏவை காட்டுறாங்க. எம்எல்ஏ இதுக்கு மேல உங்களை நம்பியெல்லாம் எந்த பிரயோஜனம் கிடையாது, என்கிட்ட இன்ஸ்பெக்டர் கோல்டின் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட இந்த வேலையை கொடுத்துட்டேன் அப்படின்னா அவர் கச்சிதமாக பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு அவரை கான்டாக்ட் பண்றாரு. இந்த இன்ஸ்பெக்டர் கோல்டியை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், இப்போ கூட ஒரு என்கவுண்டர் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்காரு. பக்காவா ஒரு என்கவுண்டரை முடிச்சுட்டு வெளியே வரும்போதே எம்எல்ஏ கால் பண்ணி உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே சார் நான் வரேன் அப்படின்ட்டு இவரும் ரெடி ஆகிறாரு. அந்த இடத்துல கட் பண்ணா நம்ம ஹீரோ இந்த பிரிண்டிங் பிரஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே டிவியில நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே சமசாக்கிங். ஏன்னா நேற்று நைட் இவர் அந்த பேக் எடுத்துட்டு வந்தார் இல்லையா, அந்த இடத்துல ஒரு கன் ஷூட் நடந்ததாகவும் அந்த இடத்துல போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோட கோழிக்கு அந்த இடத்துல சிசிடிவி கேமரா செக் பண்ணாலே போலீஸ்க்கு யார் என்னன்றது தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து பேக் எடுத்துட்டு வந்திருக்காரு. சிசிடிவி கேமரால இவருடைய முகம் ரெக்கார்ட் ஆயிருக்கும் அதை நினைச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த இடத்துல கட் பண்ண எம்எல்ஏ இந்த ஒரு குவாலிட்டியை வர சொல்லி இந்த மாதிரி ஒரு சூட்கேஸ் காணாமல் போயிருக்கு, அதில் ஒரு முக்கியமான எவிடன்ஸ் இருக்கு, ஸோ அந்த பேகையும் அந்த எவிடன்ஸையும் பக்காவாக கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது சார், காணாமல் போனோன்னே அது ஸ்டேட்டை விட்டு ஸ்டேட்லாம் போயிருக்கும் அப்படிங்கும்போது ஆமாம் உன் மேலே வந்து இந்த ஃபேக் என்கவுண்டர் கேஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ரீஓப்பன் பண்ணலாமில்ல அப்படிங்கும்போது இல்லை சார் என்னென்னு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படிங்கும் போது பார்த்தியா என்ன சொன்னாலுமே எல்லோரையும் நான் மிரட்டுறேன்னு நினச்சிக்கிறாங்க, நான் எதுவுமே பேசலப்பா அமைதியாக இருந்துக்கிறேன் அப்படிங்கும்போது இல்லை சார் நான் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த சூட்கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையில் இறங்குறாரு. இந்த ஊருக்குள்ளே இருக்கிற ஒரு புக் ஷாப்பை வெளியே வந்து கிரைம் சீன் நோ என்ட்ரின்னு போட்டுட்டு அந்த புக் ஷாப்புக்குள்ளே இவர் போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு இன்ஃபார்மர் இருக்காரு, அவர் இந்த ஊருக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்பாரு. அவர் அந்த இடத்துக்கு வரவழைச்சு அவர்கிட்ட காசை கொடுத்து சின்ன சின்ன நுணுக்கமான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லி வேலையும் கொடுக்குறாரு. அந்த இடத்துல கட் பண்ணால் நம்ம ஹீரோ அவருடைய வேலையை முடிச்சு தலையில் ஒரு கேப்பை கவுத்திட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காரு. சிசிடிவி கேமராவில் இவருடைய ஃபேஸ் ரெக்கார்ட் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு அந்த இடத்துல போலீஸ்காரங்களாம் இருக்காங்க. போலீஸ் வந்து நம்ம ஹீரோ கூப்பிட்டு நீ யார் இந்த வழியில் தான் ரெகுலராக வருவியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சார் நான் நைட் டியூட்டி பார்த்துட்டு இந்த வழியில் தான் வருவேன், பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரிண்டிங் ப்ரெஸில் தான் வேலை பார்க்குறேன், இதுதான் என்னோட ஐடி கார்டு அப்படின்னு காட்டணும்னு. இந்த மாதிரி ஷூட் அவுட் நடந்தது உனக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எதுவும் தெரியாது. ஆமாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதான் சிசிடிவி கேமரா செக் பண்ணிட்டு இருக்கோம், கேமரா வேலை செய்யறது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு ஜாலியாயிருது, உடனே கேப்பை கழட்டிடுறாரு. இந்த கேமரா தான் வேலை செய்யலை ஆனால் அந்த கேமரா வேலை செய்யும் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் நம்ம ஹீரோக்கு பயம் வந்துடுது, கேப்பை போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் அதுவும் வேலை செய்யறது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ஜாலியாக நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறாரு. அதுக்கப்புறம் அந்த சூட்கேஸ் இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து மனைவியை வெளியே கூட்டிட்டு போறது, மகனுக்கு தேவையானது வாங்கி தரதுன்னு ரொம்ப ஜாலியாக இருந்துகிட்டு இருக்காரு. நைட்டு இந்த இன்ஸ்பெக்டர் கோல்டி அவரோட இன்ஃபார்மர் கிட்ட இந்த சூட்கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை கிராட்டியும் ராஜனும் பார்த்துறாங்க. உடனே பாலாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் வந்து இந்த கேஸை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது ஓ எம்எல்ஏக்கு சப்போர்ட்டாக அந்த இன்ஸ்பெக்டர் தான் வந்து அந்த சூட்கேஸை தேடுறாரு போல அப்படின்ட்டு இவர் தான் அந்த நேஷனல் ஜியோகிராஃபியெல்லாம் நல்லா பார்ப்பார்ல. ஒரு அனிமலுக்கு ஃபுட்டு வேணும் அப்படின்னா இன்னொரு அனிமலை ஃபாலோ பண்ணிட்டு போனாலே போதும் ஃபுட்டு கிடச்சிடும். உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா இன்னிலிருந்து அந்த போலீஸ் ஆஃபீஸரை பின்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, போலீஸ் ஆஃபீஸர் லீடு பிடிப்பார், அதை வச்சு கைக்கு எப்போ சூட்கேஸ் வருதோ அப்போ போலீஸ் ஆஃபீஸரை போட்டு அந்த சூட்கேஸை தூக்கிட்டு வந்துருங்க அப்படின்னு ஆர்டர் போடுறாரு. இந்த ராஜனும் கிராட்டியும் இதை கேட்டுக்கிறாங்க. இந்த சிச்சுவேஷனில் நம்ம ஹீரோ தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பையனையும் கூப்பிட்டு மாலுக்கு போகிறாரு. அந்த இடத்துல சூப்பர் மானு அப்படின்ற ஒரு சூப்பர் ஹீரோ படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோட பையனை கூப்பிட்டு போய் அடம் பிடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட மனைவி தேவையில்லாத செலவு எதுக்கு, காசே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தியேட்டர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டோடது தான், அங்கே போனால் ஃப்ரீயாகவே டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு போய் சொல்லி நம்ம ஹீரோட மனைவியும் பையனையும் அந்த ஒரு படத்துக்கும் கூட்டிட்டு போயிடுறாரு. படத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோ அவங்க மனைவி கிட்ட ரொமான்ஸ் பண்ணலான்னு வரும்போது அப்போ யதார்த்தமாக நம்ம ஹீரோட மனைவி இந்த மாதிரி ராஜாவோட வீட்டு சாவியை கொடுத்துருக்கேன் க்ளீன் பண்ணுறதுக்காக, அவங்க வீடு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கிங். ஏன்னா ராஜாவோட வீட்டுக்குள்ள தான் இந்த பணம் எல்லாம் இருக்குது, இவ்வளோ நாள் இந்த பணத்தெல்லாம் வச்சிருக்கிற விஷயம் ஹீரோட மனைவிக்கு சுத்தமாக தெரியாது. இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு பிளட் டொனேட் பண்ணணும்னு அடிச்சு பிடிச்சி அந்த வீட்டுக்கு ஓடி வராரு. வந்து பார்த்தா கரெக்டாக அந்த நபரும் வீட்டுக்குள்ளே க்ளீன் பண்ணலான்னு போகும்போது இங்கே பாரு இந்த வீட்டை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண வேணாம், எங்கள் வீட்டை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடுங்க, ஏன்னா இன்றைக்கி என்னோட மனைவிக்கும் எனக்கும் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லும்போது ஐயா இந்த ஆனிவர்சரினா என்னங்கய்யா அப்படின்னு கேட்கும்போது கல்யாணத்துக்கான பர்த்டே அப்படின்னு சொல்லி போய் க்ளீன் பண்ண சொல்லிடுறாரு. உடனே அந்த பணத்தை எடுத்து பார்த்துட்டு ஜாய் நீ அளவுக்கு அதிகமாக இருக்க, உன்னை வச்சு நான் என்ன தான் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த விஷயத்தை தன்னோட மனைவிக்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோட மனைவி சாமியாரோட பொண்ணு, அதனால் கண்டிப்பாக இந்த பணத்தை அக்செப்ட் பண்ண மாட்டா, கண்டிப்பாக இந்த பணம் வேணான்னு தான் சொல்லுவாள். அதனால் என்ன பண்ணலாம், இங்கே வச்சாலும் சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எல்லாமே ஸ்பிளிட் பண்ணி அங்கங்கே ஒழிச்சு வைக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சுச்சுவேஷனில் இந்த எம்எல்ஏ இந்த குவாலிட்டிக்கு கால் பண்ணி இந்த கேஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது குவாலிட்டி சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்காரு. நான் சூட்கேஸ் காணும் அப்படின்ற ஒரு பரிதவிப்பில் இருக்கேன், நீ நிம்மதியாக சாப்பிட்டுட்டு இருக்கல, சாப்பிடு எனக்கு தானே அந்த பரிதவி
தவிப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஆனால் இந்த எம்எல்ஏவும் கேரட் அல்வாவாக பார்த்து கொடுங்கப்பா அப்படின்னு சாப்பிட்டுட்டே தான் இருக்காரு. ஸோ ப்ரெஷர் போட்டுட்டு இருக்காரு. இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ இந்த ஸ்பிளிட் பண்ண அமௌண்ட்டெல்லாம் கொஞ்சம் ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் வீட்டில் அவங்களுடைய ஃபோட்டோக்கு பின்னாடியும் அந்த டேங்க்குள்ளேயும் அங்கங்கெல்லாம் வச்சு சுருக்கி விட்டுறாரு. கிடைக்கிற இடத்துலலாம் பேலன்ஸ் அமௌண்ட்டை வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் திரும்ப அந்த ராஜுவோட வீட்டுக்குள்ளேயே சூட்கேஸாக வச்சிடறாரு. வேலையை முடிச்சு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரும்போது மைக்ரோவேவ் ஓவனும் அதுக்கப்புறம் அவங்களுடைய பையனுக்கு பிடிச்ச இந்த சூப்பர் மானவ் ஸ்கூல் பேகும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் காசு எது அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டோட கடை தான், அந்த ஃப்ரெண்டு வந்து 60% தள்ளுபடியில் கொடுத்தான் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஃப்ரெண்டு எனக்கு தெரியவே தெரியாத ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோட மனைவியும் பேச, நம்ம ஹீரோட பையன்ட்ட உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கித்தரண்டா, பெரிய டிவி பெரிய ஏசி அந்த மாதிரி நல்ல வீட்டில் இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோட மனைவிக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இந்த பணம்லாம் எப்படி வருது அப்படின்ற விஷயம் ஹீரோட மனைவிக்கு தெரியல. அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் குளிக்கலான்னு பைப் ஓப்பன் பண்ணால் தண்ணி வரமாட்டேது. டேங்க்ல தண்ணி இருக்கு, ஏன் தண்ணி வரமாட்டேதுன்னு யோசிக்கும் போது தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ட்விஸ்டே காத்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ தான் அந்த டேங்க்ல பணத்தெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்காருல, அவர் கட்டி தான் வச்சிருப்பாரு, அது கொஞ்சம் ஓப்பன் ஆகி ஃபுல்லாக பணம் எல்லாம் பரவி போய் சிக்கி இருக்கும். அதை எடுக்கலாம்னு பார்க்கும்போது கரெக்டாக இந்த பக்கத்து வீட்டுக்கார் ராஜர் ஒரு வாரம் கழிச்சு வரேன்னு சொன்னவர் ஒரு ரெண்டு நாள்லேயே வந்துட்டாரு. நீங்க ஒரு வாரம் கழிச்சு தானே வரேன்னு சொன்னீங்க அப்படிங்கும் போது என் வேலை முடிஞ்சது அதனால வந்துட்டேன், சாவி கொடுங்க அப்படிங்கும்போது சாவியா சாவி நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காரு. தொலைச்சிட்டீங்களா, நான் டாய்லெட்ல போட்டு தொலைச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, சரி கள்ளச்சாவி போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க, கள்ளச்சாவி போடுறவங்களை கூட்டுவாங்க, எனக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ரெடி ஆகிட்டு இருக்காரு. உடனே இந்த ராஜனும் இந்த கள்ளச்சாவி போடுறவங்களை கூட்டு வரதுக்காக போயிடுறாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோ உடனடியாக போய் இந்த ராஜனோட வீட்டு டோர் ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற சூட்கேஸில் இருக்கிற பணத்தை எல்லாம் அங்கேயும் இங்கேயும் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு ஃபைனலாக உள்ள ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக ராஜன் வந்துடுறாரு. இல்லை சாவி கிடச்சிருச்சு, அதான் ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு ராஜன்ட்ட கொடுக்கும்போது, இது டாய்லெட்டில் விழுந்த சாவி தானே, நீங்களே வச்சுக்கோங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு கள்ளச்சாவியே போட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கிறாரு இந்த ராஜன். இப்போ நம்ம ஹீரோட ஆஃபீஸில் இந்த அவார்டு கொடுக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இன்னும் ரெடியாகி போகாமே வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காரு. உடனே அந்த டேங்க்குள்ள இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து காய வச்சுக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக நம்ம ஹீரோட மனைவி வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஐயோ போச்சு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பணம் ஏது அப்படின்னு கேட்கும்போது, இந்த பணமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லலான்னு வரும்போது, இந்த 150 ரூபாய் அசால்ட்டாக கீழே வச்சிருக்கீங்க, எடுத்து பத்திரமா உள்ள வைங்க, எதுக்கு டவல் இங்கே போட்டிருக்கீங்க அப்படின்னு அந்த டவல் எடுக்கலான்னு வராங்க. பேசிக்காக நம்ம ஹீரோ டவலுக்குள்ளே தான் ஒழிச்சு வச்சிருக்காரு. உடனே நம்ம ஹீரோட மனைவி கிட்ட ரொமான்ஸ் பண்ணுறேன்னு வீட்டை விட்டு அமுச்சு வச்சுட்டு அந்த பணத்தை எல்லாம் தூக்கிட்டு போய் மொட்டை மாடியில் வச்சு செங்கல்லாம் வச்சு காய வச்சுட்டு உடனடியாக அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாரு. இவர் போறதுக்குள்ளேயே அந்த அவார்டு கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு. இவர் அந்த ஸ்டேஜில் அவார்டு வாங்குவார்னு பார்த்தா அவருடைய ஃப்ரெண்டு தான் வாங்கி நம்ம ஹீரோ கிட்ட அந்த அவார்டை கொடுக்குறாரு. அந்த அவார்டை வாங்கி தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய டிராயருக்குள்ளே இவ்வளோ பெரிய அமௌண்ட்டும் ஒழிச்சு வச்சிருக்காரு. இது ரெண்டையுமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வேலையை முடிச்சு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு. அந்த ஹவுஸ் ஓனருக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் செலிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த செலிப்ரேஷனில் நம்ம ஹீரோவும் கலந்துக்கிறாரு, ஜாலியாக டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காரு. ஃபைனலாக எல்லாரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. மேலேருந்து ஒரே பணமாக வந்து விழுந்துகிட்டு இருக்கு. எல்லோருமே அந்த பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, நம்ம காய வச்ச பணம் தான் பறக்குது போல அப்படின்ட்டு அவசர அவசரமாக போயிட்டு மிச்ச பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வந்துடுறாரு. இந்த சுச்சுவேஷனில் இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி கேமரா செக் பண்ணும்போது அதில் ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோவில் நம்ம ஹீரோ சூட்கேஸை எடுத்துகிட்டு ஏறுறாரு. பட் அது வந்து கிளியர் விஷுவலாக இல்லை, அதனால் இந்த ஏரியாவில் இருக்கிற ஆட்டோ டிரைவரை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அவருடைய இன்ஃபார்மர் மூலமாக எல்லோ ஆட்டோ டிரைவரும் அந்த இடத்துக்கு வர சொல்லி விசாரணை பண்ணுறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ ஏறினார் இல்லையா, அந்த ஆட்டோ டிரைவர் சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாரு. ஆமாம் அவன் தான் வந்து இந்த மாதிரி சூட்கேஸில் வந்தான், அவன் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அவனை எங்கே இறக்கி விட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அந்த ஆட்டோ டிரைவரும் நம்ம ஹீரோ இருக்க இறங்கின அந்த இடத்த போய் காமிச்சிடறாங்க. ஸோ இந்த சரௌண்டிங்குள்ளே தான் அந்த ஒரு நபர் இருக்கா நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு தூக்கமே வரமாட்டேது. இவ்வளோ நாள் நிம்மதியாக தூங்கினார், இப்போ பணம் இருக்குது, அவரால் தூக்கமே வரமாட்டேது, ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ ஆஃபீஸுக்கு போயிட்டு இந்த நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி மிகப்பெரிய கட்டடமெல்லாம் சேல்ஸ்ன்னு போடுவாங்களா, அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் 40 லட்சரூபா 30 லட்சரூபான்ட்டு ஒன்று ஒன்றுக்காக கால் பண்ணுறாரு. எதில் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கோ அதை ஒன்று சூஸ் பண்ணி அங்கே பார்க்கலான்ட்டு போகிறாரு. இப்போ ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து வரைய சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆட்டோ டிரைவர் சொன்ன அங்கே அடையாளத்தெல்லாம் வச்சு வரையும் போது நம்ம ஹீரோட ஃபேஸ் பக்காவாக வருது. ஆனால் அந்த ஆட்டோ டிரைவர் வந்து 100% ஷியூர் இவன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவன் ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருந்தான், பேங்க் அந்த மாதிரி வார்த்தைக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆட்டோ டிரைவரும் சொல்கிறாரு. நம்ம ஹீரோ அந்த ஃப்ளாட்டை ஒன்று சுற்றி பார்க்கலான்னு போகும்போது அந்த இடத்துல இவர் வாழ்கிற மாதிரியும் தன்னோட மனைவி ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும் தன்னோட பையன் ஹாப்பியாக இருக்கிற மாதிரியும் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டை விலைக்கு ஒரு நல்ல லைஃபை வாழலாம் அப்படின்னு அதுக்கான ஏற்பாடையும் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ஆட்டோ டிரைவர் சொல்லியிருப்பார் இல்லையா, நம்ம ஹீரோ வந்து பேக் சீட்டில் உட்காரும்போது பேங்க்கை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தார் அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற பேங்க்லலாம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. சேம் சீரியல் நம்பரில் யாராவது வந்து டெபாசிட் பண்ணால் எங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ளாட் வாங்குறதுக்காக பேங்க்கில் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அங்கே இருக்கிற அந்த கவுண்டிங் மிஷினை பார்த்துட்டு, இந்த மிஷின் எங்கே கிடைக்கும், எங்கள் வீட்டில் சாக்கு நிறையா பணம் இருக்குது, அதெல்லாம் என்னணும் அப்படின்னு சொல்ல அந்த பேங்க்கரும் ஒரு மாதிரி பார்க்குறாரு. டக்குன்னு எல்லோருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, நம்ம ஹீரோவும் சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஃபன்னாக நினச்சிட்டு உடனே நம்ம பேங்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்ட்டு இன்னொரு கொலிகை கூப்பிட்டு, எனக்கு அவனை பார்த்தா சந்தேகமாக இருக்குது அப்படின்ட்டு ஹீரோக்கு பின்னாடி ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்து கை நீட்டா நம்ம ஹீரோ பயந்து போய் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு.
நின்னுங்க நின்னுங்க அப்படின்னு இவனை பிடிங்க அப்படின்னு எல்லோருமே துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அப்புறம் தண்ணி தெளிச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஸ்லிப்பு வாங்காமே கிளம்பிட்டீங்க, உங்ககிட்ட ஸ்லிப்பு கொடுக்குறக்காக தான் கூப்பிட்டோம் அப்படின்னு ஸ்லிப்பை கையில் கொடுத்து அமுச்சு வச்சிடறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது, நம்ம ஹீரோட மனைவிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. இந்த சூட் கேஸை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சூட் கேஸ் வீட்டில் ஒழிச்சு வச்சிருந்ததை நம்ம ஹீரோட மனைவி பார்த்துட்டாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம ஹீரோ, நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கும் போது, யாரை கிட்னாப் பண்ணேன், யார்கிட்ட இருந்து இந்த பணத்தை வாங்கினேன் அப்படின்னு ஹீரோட மனைவி காச்சு மோச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ, இது ரோட்லேருந்து கிடச்சிது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது, இது தப்பான பணம், இதை கொடுத்துரு, இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இந்த பேங்க் மூலமாக இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து கண்ணை வச்சு மிரட்டி அதை எல்லாத்தையும் கொடுத்துரு அப்படின்னு மிரட்டுறாரு. ஓகே சார், ஓகே சார், எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் எல்லா பணத்தையும் கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே, டே இதில் பாதி பணம் தான் இருக்குது, மீதி பணம் எல்லாம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, ஒரே நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மிச்ச பணத்தை எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து கொடுத்துட்றாரு. இன்னும் மிச்ச பணம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, மற்ற பணம்லாம் ஆஃபீஸில் இருக்குது, நான் எடுத்து தரேன் அப்படின்ட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் கூடயே காரில் ஏறிக்கிறாரு. காரில் ஏறும்போது ஒரு துணிப்பை ஒன்று எடுத்துகிட்டு வராரு. அப்போவே இந்த துணிப்பை எடுக்கலான்னு போகும்போது, இந்த பை எதுக்கு, நீ என்ன க்ரோசரியாக வாங்க போகிற, இந்த இந்த பேக் எடுத்துகிட்டு போயிட்டு பணத்தை எடுத்துருவான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஸோ அந்த காருக்குள்ள உட்காந்து இந்த ஃபைலெல்லாம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்க்கும்போது, இது எல்லாத்தையுமே இந்த பாலாவோட ஆளுங்க கிராட்டியும் ராஜனும் பார்த்துட்டு, ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சூட் கேஸ் கிடச்சிருச்சு, நாங்கள் போலீஸ் ஆஃபீஸரை போடுறோம் அப்படின்ட்டு பக்கத்தில் வராங்க. ஸோ அந்த இடத்துல ஷூட் அவுட் நடக்குது. இந்த கிராட்டி வந்து போலீஸ் ஆஃபீஸரை சொல்லும் போது, போலீஸ் ஆஃபீஸர் வந்து கிராட்டியை சுட்டு கொண்டுட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ராஜன் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பாலாவுக்கு தெரிய வருது. இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ அந்த ஆஃபீஸ்க்குள்ள போனால், ஹீரோட மேனேஜர் சரக்கு அடிச்சுட்டு அவர் சின்ன வயசில் வாழ்ந்த விதம் அதை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரை தாண்டி தான் அவர் பணம் எடுக்க முடியும், வேறு வழியே இல்லாமல் அந்த இடத்துல உட்காந்து அவர் சொல்கிறதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த சுச்சுவேஷனில் நம்ம போலீஸ் ஆஃபீஸரை சுட வந்தவன் எவன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு, அவன் சுட்டு கீழே செத்து கிடப்பான், அவனை ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கிருந்து கார் எடுத்துட்டு இவர் அந்த புக் ஷாப்பில் தானே எல்லா இன்வெஸ்டிகேஷனும் பண்ணுவார், அந்த இடத்துக்கு இவர் கிளம்பி போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம ஹீரோவும் அவருடைய மேனேஜரோட கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க, இந்த பாலா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எம்எல்ஏ கிட்ட போயிட்டு இந்த லக்கேஜ் வந்து அவனுக்கு கிடச்சிருச்சு, அதாவது போலீஸ் ஆஃபீஸருக்கு கிடச்சிருச்சு, இன்னும் உங்ககிட்ட கிடச்சிருச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணாமல் இருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு எகெயின்ஸ்டாக அந்த போலீஸ் ஆஃபீஸர் வேலை பார்க்குறாரு, நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு போட்டு கொடுத்துட்றாரு. இப்போ இந்த எம்எல்ஏவும் இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி, இந்த லக்கேஜ் உன் கையில் கிடச்சிருச்சா அப்படின்னு கேட்டால், நான் இன்னும் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிடுறாரு. காரணம் என்னன்னா, அந்த ஃபைலை வந்து இந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துருப்பாரு, அதில் நிறைய விஷயங்கள் மாட்டும், ஸோ அதை வச்சு ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லாமே இருப்பாரு. அதனால இந்த போலீஸ் ஆஃபீஸர் எகெயின்ஸ்டாக மாறிட்டான் அப்படின்ட்டு இந்த எம்எல்ஏவும் பாலாவும் சேர்ந்து இந்த போலீஸ் ஆஃபீஸரை போட்டு தரலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த லாக்கரில் இருக்கிற பணத்தை எப்படியோ எடுத்துட்டு அங்கிருந்து எங்கே வரதே அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்க, இந்த மாதிரி ஒரு புக் ஷாப் இருக்குது, அங்கே வா, வெளியே கிரைம் சீன் மார்க் பண்ணப்பட்டிருக்கும், ஆனால் ஓப்பன் ஆகும், உள்ளவா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி உள்ளே வந்துடுறாரு. அவர் கொடுத்து அந்த பேக் கொடுத்துட்டு நின்றுட்டே இருக்காரு. அப்புறம் என்ன கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது, நான் உங்களுடைய பேக் கொடுத்துட்டேன், என்னுடைய பேக் திருப்பி கொடுங்க அப்படின்னு இவர் கேட்கும்போது, என்ன பேக்டா அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் கேட்க, அந்த க்ரோசரி பேக் அப்படின்னு சொல்லும்போது, அதை எங்காவது கடக்கம் எடுத்துக்கோ அப்படிங்கும்போது, நம்ம ஹீரோ அந்த பேக் தேடிட்டு இருக்கும்போது இந்த எம்எல்ஏவோட ஆளுங்களும் பாலாவோட ஆளுங்களும் உள்ள வந்து ஷூட் அவுட் நடத்துறாங்க. உள்ள எல்லாருமே ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தயவு செஞ்சு பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாருமே ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறம் டேபிள் எல்லாரும் லைனாக உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த பேச்சுவார்த்தை ஒன்றும் ஒத்து வராமல் உள்ள மறுபடியும் சண்டை வருது. ஒருத்தர் ஒருத்தரை மாற்றி மாற்றி ஷூட் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கன் ஷூட்டே நடக்குது. நம்ம ஹீரோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. கடைசியில் ஒருத்தர் நம்ம ஹீரோ சுடலான்னு வரும்போது, நம்ம ஹீரோ மேலே பாலா வந்து விழுக, எல்லா புல்லட்டுமே பாலா மேலே பட்டுருது. டக்குன்னு முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும்தான் உயிரோடு இருக்காரு, அங்கே யாருமே உயிரோடு இல்லை. நம்ம ஹீரோவுக்கு ஹீரோட மனைவி கால் பண்ணி, எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ இருந்துட்டு, நான் வீட்டுக்கே வந்துடுறேன், எனக்கு நிம்மதியாக தூங்கினா மட்டும் போது, எனக்கு எதுவுமே வேணாம், நம்ம நார்மலான லைஃப்பில் வாழலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு மேங்கோ பாக்ஸ் கீழே விழுகுது. அதுக்குள்ளே ஃபுல்லாக பணமாக இருக்குது. இந்த போலீஸ் ஆஃபீஸர் பதுக்கி வச்ச அந்த பணம், அந்த பணத்தை பார்த்துட்டு நான் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்ட்டு கடைசியாக கேட்குறேன், இந்த மேங்கோ பாக்ஸ் யாருது அப்படின்னு கேட்டு அந்த பணத்தையும் நம்ம ஹீரோ எடுத்துக்கிறாரு. அந்த இடத்துல கட் பண்ணால், எம்எல்ஏ மினிஸ்டருக்கு பயந்து ஒரு இடத்துல தலைமறை வாயிடுறாரு. அந்த இடத்துல ரெண்டு பேர், அதான் ஸ்டார்டிங் சீனில் ஒரு ரெண்டு பேர் வந்து நம்ம டானை கொன்னாங்க இல்லையா, அவங்களே வந்து, ஐயா நீங்கள் எம்எல்ஏ தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் எம்எல்ஏ தான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே பட்டுன்னு போட்டுடுறாங்க. அதோட இந்த படம் முடிஞ்சுது. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.